சம்பவங்கள், பல சம்பவங்கள். அதுல வந்து யாருக்கும் இதுவரைக்கும் தெரியாத ஒரு ரெண்டு சம்பவங்கள் வந்து உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். நான் முதல் முதல்ல வந்து தமிழ்நாட்டில் மண்ணில் வந்து கால் வச்ச சம்பவத்தை நான் சொல்கிறேன். நான் எஸ்எஸ்எல்சி வந்து நான் படித்து முடித்த உடனே நான் வந்து படிக்க மாட்டேன், எனக்கு ஏதாவது வேலைக்கு போடுங்க அப்படின்னு எங்கள் அண்ணா கிட்டே சொன்னால், அண்ணா இல்லை இல்லை, நம்ம ஃபேமிலியில் யாரும் படித்ததே இல்லை, நீ வந்து ஒரு டாக்டரோ ஒரு ஐபிஎஸ் பண்ணணும், நீ படித்ததை ஆகணும்னு சொல்லிட்டு என் விருப்பத்துக்கு மாறாக அந்த ஏரியாலேயே மிகப்பெரிய ஒரு பணக்கார ஸ்கூலு அங்கே வந்து என்னை சேர்த்தாங்க. சேர்த்து எனக்கு வந்து இப்போ இன்ட்ரெஸ்டே இல்லை. எக்ஸாமினேஷன் வந்தது, அண்ணா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கி 120 ரூபா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்டுன்னு சொல்லி என்கிட்ட கையில் கொடுத்தாங்க. எனக்கு டெஃபினட்டாக தெரியும் நான் எழுதுனா பாஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு, பாஸ் ஆக மாட்டேன். ஸோ இவ்வளோ பணம் கஷ்டப்பட்டு கொடுத்துருக்காங்க, இது எப்படி போய் நான் கட்டுறதுன்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நைட்டு சாப்பிட்ட பிறகு யாருக்கும் தெரியாமல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறேன். பெங்களூர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு 10:30 நினைக்கிறேன், ஏதோ ஒரு ட்ரெயின் நிற்குது, எங்கே போகுது அந்த ட்ரெயின்னு கேட்டேன். தமிழ்நாடு போகுது, மட்ராஸுக்கு போகுதுன்னு சொன்னேன். அங்கே டிக்கெட் வாங்கி அந்த ட்ரெயினில் ஏறி படுத்தேன். எனக்கு தெரியலை, காலையில் வந்து மட்ராஸுக்கு அந்த ட்ரெயின் வந்திருக்கு, எல்லாரும் இறங்கிட்டு இருக்காங்க, நானும் இறங்கியிருந்தேன். டிக்கெட் கலெக்டர்னு டிக்கெட் கேட்டுட்ருக்காங்க அந்த கேட்டில். நான் வந்து பேக்கெட்லாம் பார்க்குறேன், டிக்கெட் இல்லை, டிக்கெட் எங்கேயோ வந்து விட்டுட்டேன் நான். நான் வந்து இல்லைங்க, டிக்கெட் எங்கேயோ நான் வந்து விட்டுட்டேன், டிக்கெட் இல்லை. அவங்க வந்து தமிழ் கொஞ்சம் தெரியாது, கன்னடத்துலேயே வந்து நான் பேசினேன். அவர் கொஞ்சம் சைடில் நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போன பிறகு இருந்து ஃபுல் கம்ப்யூட்டர் ஸ்டேஷன் அப்படியே காலியாக இருக்குது. ஒரு 5-6 கூலிங்க இப்போ இந்த போர்ட்டர்ஸ் வந்து அங்கங்கே போயிட்டுருக்காங்க. என்னாச்சு டிக்கெட்டு? நான் டிக்கெட்டே வாங்கலை. இல்லைங்க, நான் டிக்கெட் வாங்கினேன், எங்கேயோ வந்து தொலைச்சிட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த டிக்கெட் கலெக்டர் கேட்கவே இல்லை. இல்லை, நீ வந்து டிக்கெட் வாங்கணும், அதுக்கு ஃபைனும் கட்டணும், அப்போ தான் வெளியே விடுற அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருக்காங்க. நான் வாங்கினேன்னு சொல்லி அழாத குறை. அப்போ அந்த அந்த 5 பேர் அந்த கூலி ஆளுங்க அங்கே வந்துட்டாங்க. வந்து என்னை பார்த்து, எனக்கு இந்த பையன் மூஞ்சி பார்த்தா தெரியலையா, அவ்வளோ சொல்கிறாங்க, என்ன இங்கே பெருசு, அவர் ஃபைன் போட்டு என்ன விட்டு ஓகே, அவர் பணம் இல்லை, டிக்கெட் கொடுக்குற சொன்னவங்க ஜெயிலுக்காக போட போகிறீங்க, நாம கொடுக்குறோங்க அப்படின்னு சொல்லி பாக்கெட்லேருந்து பணம் எடுத்தாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க, எங்கிட்ட பணம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி என் பாக்கெட்டில் எடுத்திருந்த பணத்தை காட்டி, எங்கிட்ட இருக்குது, நான் டிக்கெட் நான் வந்து எடுத்திருக்கேங்க, நான் விட்டுட்டேன்னு சொன்ன பிறகு தான் அந்த பணத்தை பார்த்து டிக்கெட் கலெக்டர், உன்ன நம்புறப்பா போ அப்படின்னு சொல்லி எனக்கு தமிழ்நாட்டு மண்ணுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு வந்து அனுப்பி வச்சாங்க அந்த டிக்கெட் கலெக்டர். உற்றார் இல்லை, உறவும் இல்லை, யார் தெரிஞ்சவங்க இல்லை, பார்த்தவங்க இல்லை, அந்த 5 கூலி ஆளுங்க எனக்காக பணம் கொடுக்க வந்தவங்க அப்படியே பின்னால் நிற்கிறாங்க. டிக்கெட் வந்து கேட்டு டிக்கெட் வாங்கலன்னு தெரியாமல் என்னை நம்பி உள்ளே விட்டாங்க. அந்த மண்ணில் நான் கால் வச்சேன். நம்பிக்கை பாலச்சந்தர் சார், அந்த ரஜினிகாந்த் அந்த பேரை வந்து 4 வருஷம் வந்துட்டு அந்த ரஜினிகாந்தும் நிறைய புதுமுகங்களை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அந்த ரஜினிகாந்துங்க பேர் வந்து அவருக்கு இதயத்துக்கு ரொம்ப கிட்டே இருந்த பேர், ரொம்ப விரும்பின பேர் அது. அந்த பேர் யாருக்கு வைக்கணும், யாருக்கு வைக்கணும், நல்ல ஒரு நடிகனாக இருந்தால் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நம்பிக்கையோடு அந்த பேர் எனக்கு வச்சாங்க. அவருடைய நம்பிக்கை வீணாகலை. கலைஞானம் சார், யாருமே வந்து ஒரு ஹீரோவாக போட்டீங்களே, நீ வந்து கம்ப்யூட்டர் நீ வந்து ரொம்ப லாஸ் ஆகிடுவ, வீடு கீடு எல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் தொலைஞ்சு போயிடும், போடாத அப்படின்னு கலைஞானம் சொன்னால் கூட என் மேலே நம்பிக்கை வச்சு என்னை ஹீரோவை வச்சு படம் ஆக்கினாங்க, படம் பெரிய ஹிட் ஆச்சு. அவங்க நம்பிக்கையும் வீணு போகலை. அதுக்கப்புறம் இது வரைக்கும் சரியா 160 படம், சரியாக 120-130 ப்ரொடியூசர்ஸ் ரஜினி மேலே வந்து பணம் கட்டினா,
படம் போட்டா லாஸ் ஆகாது அப்படி நம்பிக்கையில பணம் போட்டாங்க. அவங்க நம்பிக்கையோ வீணு போகல. நீங்களும் என் மேல வச்சிருக்க நம்பிக்கைய அந்த ஆண்டவன் அருளால வீணு போகாது. இன்னொரு சம்பவம், அது யாருக்கிட்டயோ இது இது அது சொல்லல, இதுவும் இவன் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கூட நான் சொல்லலை. அது 16 வயதுல படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு செகண்ட் வீக் ஓஹோன்னு போயிட்டு இருக்கு. அந்த 16 வயதுல அதுக்கு முன்னாலே வந்து நான் படங்கள் நிறைய பண்ணியிருந்தா கூட அந்த 16 வயதுல அந்த படத்தில் அந்த பரட்டை கேரக்டர் தான் எனக்கு வந்து பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்த கேரக்டர். பாமர மக்கள்கிட்டலாம் போய் சேர்த்த கேரக்டர் அந்த பரட்டை கேரக்டர் 16 வயதுல. அந்த டைத்தில் வந்து ஒரு ப்ரொடியூசர் என்கிட்ட வந்தாங்க, வந்து ஒரு படம் அந்த ஹீரோ பேரை வந்து நான் சொல்லலை, அந்த படம் அவர் ஹீரோ, அதில் வந்து ஒரு நல்ல கேரக்டர், நீங்கள் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு டேட்டும் இருந்தது. சரிங்க, ரெமியூரேஷன் எல்லாம் பேசணும். அந்த ஒரு இதில் வந்து நான் 10,000 ஸ்டார்ட் பண்ணி 6,000 வந்து நின்னோம். சரிங்க, 6,000 ஒத்துக்கிறேன். சரிங்க, அந்த நீங்கள் அட்வான்ஸ் எப்பவும் வந்து அட்வான்ஸ் கொடுக்கறது பழக்கம், நாம் அது உறுதி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபாவோ 200 ரூபாவோ ஏதாவது கொடுத்த ஒரு பழக்கம். சரி, நான் கேட்டவர் 1,000 ரூபா அட்வான்ஸ் கொடுங்க சார். அவர் பார்த்து இல்லைங்க, நான் எதுவும் கொண்டு வரல, நாளைக்கே ஷூட்டிங்கு, நான் நாளைக்கே வந்து நான் டிரைவர் அனுப்புகிறேன், அது கூட ப்ரொடக்ஷன் மேனேஜர் அனுப்புகிறேன், அவர் வந்து அந்த 1,000 ரூபா கொடுத்துருவாங்க, நீங்கள் மெஜர்மெண்ட்டாக கொடுத்துருங்க, நாளைக்கு ஷூட்டிங்கு. சரிங்க. சரி, நெக்ஸ்ட் டே வந்துட்டு அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்தாங்க, ட்ரைவர் வந்தாங்க, கேட்டு எங்கெங்க 1,000 ரூபான்னு கேட்டேன் நான். இல்லைங்க, ஒன்றும் சொல்லலையான்னு சொன்னாங்க. இல்லைங்க, 1,000 ரூபா கொடுத்தனுப்புறேன்னு சொன்னாங்க. கொடுக்கலையே சொல்லும்போது, இல்லைங்க எனக்கு தெரியாது, நீங்கள் வேணால் பேசுங்க. நம்ம வந்து இந்த புதுப்பேடு கார்டன் ஸ்ட்ரீட்டில் அங்கே இருந்தேன் நான். அங்கே முன்னாலே வந்து ஒரு நாடார் கடை இருந்தது, அங்கே தான் ஃபோன் இருந்தது, அங்கே தான் ஃபோன் போயிட்டு ஃபோன் போட்டு அங்கே கேட்டேன். நான் வந்து ப்ரொடியூசர் லைனில் வந்தாங்க, இல்லைங்க 1,000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்க, கொடுக்கலையே எப்படி? ஆமாங்க, நான் மறந்துட்டேன், நீங்கள் முன்பண்ணுங்க, நீங்கள் நாளைக்கு ஷூட்டிங் நீங்கள் வந்துடுங்க, நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு முன்னால் நான் 1,000 ரூபா கொடுக்குறேன், டெஃபினட்டாக நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டே வந்து 9 மணிக்கு வந்து ஷூட்டிங்கு, 7:30 கார் வருதுன்னு சொன்னாங்க. 8 மணி ஆச்சு, 8:30 ஆச்சு, 8:45 ஆச்சு, அப்போ தான் கார் வந்தது. சரி, அந்த காரில் வரையும் ஏவிஎம் செட்டு ஸ்டுடியோக்கு வந்து ஷூட்டிங்கு நான் போனேன். செட்டுக்கு போகிறேன், அங்கே போகிறதுக்கே 9:30 ஆகிடுச்சு. இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் எங்கள் ஹீரோயெல்லாம் வந்துட்டாங்க, ஏன் சீக்கிரம் மேக்கப் போடுங்க. நான் என்னங்க இந்த 1,000 ரூபா கொடுக்கல, இல்லைங்க நீங்கள் வந்து என்னங்க 1,000 ரூபா கொடுக்குறாங்க, நீங்கள் மேக்கப் போடுங்க, நீங்கள் வந்துடுவாங்கன்னு சொன்னாங்க. இல்லைங்க, 1,000 ரூபா கொடுத்தா தான் நான் மேக்கப் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி நின்றுட்டு, சரி கம்ப்ளீட்லி வந்து அந்த ஹீரோ வந்தாங்க, எல்லாம் வந்து நின்றுட்டு இருந்தா ஒரு 10:15 ஆச்சு. டக்குன்னு சொல்லி வைட் அம்பாசிடரில் கார் ஃபாஸ்ட்டாக வந்து நின்னது, டோர் திறந்து அந்த ப்ரொடியூசர் கீழே இறங்கினாங்க. கீழே இறங்கிட்டு எடுத்த உடனே, என்னடா என்ன பெரிய பெரிய இதாக, பெரிய ஆர்டிஸ்டா, பெரிய ஹீரோவா, இப்போ தான் வந்திருக்கேன், 4-5 படம் பண்ணியிருக்கேன், என்ன படம் கொடுக்கலன்னா மேக்கப் போட மாட்டியா? ஆ, உங்களெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கேன்டா, ரோட்லேயே அலையண்டா, இங்கெல்லாம் கேரக்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போடா. நான் வந்து என்னங்க, நீங்கள் தானே சொன்னீங்க, அதனால வந்து இக்கிறேன் சொன்னால் வீட்டுக்கு போக கேரக்டர் கிடையாது. சரி ஓகே, கார் கொடுங்க, கார்லேயே போகிறேன்னு சொன்னால் கார்லாம் கிடையாது, அதுக்கு நீ வாடகை கொடுக்கணும், நடந்தே போடும் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட உண்மையாகவே பணம் கிடையாது, பாக்கெட்டில் பணம் வச்சுக்கல. இந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ணேன், இவ்வளோ அவமானப்படுத்தாருன்னு சொல்லிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோலிருந்து அப்படியே நடந்து வர்ற செகண்ட் வீக் 16 வயதில் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போஸ்டர் எல்லாமே நான் நடந்து இதே மைண்டில் ஓடுது. அந்த பஸ்ஸில் போகிறவங்கெல்லாம் இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து இப்படி நடந்து போயிட்டு இருக்கு, இதை பார்த்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது என் மைண்டில். பின்னாலே வர 4-5 பேர் ஏ பரட்ட இது எப்படி இருக்குன்னு வர்றாங்க. என் மைண்டில் எல்லாம் என்ன ஓடுதுன்னா, இதே கோடம்பாக்கம் ரோடில் ஃபாரின் வண்டி எடுத்துக்கிட்டு
அந்த கால் வந்து கால் மேல கால் போட்டு உட்காந்து இதே ஏவிஎம் ஸ்டூடியோல அதே ஃப்ளோர்ல வந்து போகலன்னு சொன்னா நான் ரஜினிகாந்த் கரெக்டா வந்து 2.5 வருஷத்துல வந்து ஏவிஎம் செட்டியாருக்கு வச்சிருந்த இட்டாலியன் ஃபியட் வண்டி 4.5 லட்சத்துக்கு வாங்கினேன். வெயிட் வாங்க வாங்கிட்டு புது பிரேஸ் கார்டன் அங்கே வந்து அங்கே வண்டி நிற்க வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. அங்கே நிற்க வச்சுட்டு நம்ம முள்ளி என் ஃப்ரெண்டு கேட்குறாரு, என்னப்பா டிரைவர் இல்லை இந்தியன் டிரைவர் வேண்டாம், ஃபாரின் காருன்னா ஃபாரின் டிரைவர் தான் வேணும், இந்தியன் காருன்னா இந்தியன் டிரைவர், ஃபாரின் ஃபாரின் டிரைவர், எங்கே ஃபாரின் ஃபாரினால் எங்கே பிடிக்கிறது. அவர் 10 நாள் ஆச்சு 15 நாள் ஆச்சு, அதுக்கப்புறம் ஒரு அவருக்கு ஒரு 6 ஃபீட் ஆள் கொண்டு வந்தாங்க, ராபின்சன் அப்படின்னு பேர், அவர் கூலிங் கிளாஸ் போட்டே வந்தாங்க ஆங்கிலோ இந்தியன். ஆமாம் எஸ் நீங்கள் டிரைவரு, பட் யூனிஃபார்ம் வேணும் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே கலா கேந்திர ஆழ்வார்பேட் ஆஃபீஸ் இருக்குது, அந்த டிரைவரே வர சொன்னேன், இவருக்கு வந்து நல்ல யூனிஃபார்ம் வித் பெல்ட் வித் ஷூ வித் கேப் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 8:00 8:30 ராபின்சன் ரிப்போர்ட்டிங் சார் அப்படின்னு சொல்லி ஓகே கமான் அப்படின்னு காருக்கிட்டே போய் பேச சிட்டிங் சார் ஃப்ரண்ட் சீட் ஆர் பேக் சீட் சார் பேக் சீட் எஸ் சார் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் தொப்பி கழுவிட்டு தொப்பி அப்படி கழட்டி பாதி பெண்டாயி டோர் திறந்து ப்ளீஸ் சார் எஸ் அப்படி உட்காந்து உடா வண்டியா ஏவிஎம் அதே ஃப்ளோர் அந்த ப்ரொடியூசர் வண்டி எங்கே கார் எங்கே அம்பாசிடர் நிற்க வந்ததோ அதே அங்கேயே அந்த வண்டி நிற்க வச்சு கீழே இறங்கி 555 சிகரெட் வண்டி சும்மா வண்டி மேலே கை வச்சுக்கிட்டு 2 சிகரெட் எல்லாம் வந்து அங்கே வந்து கம்ப்ளீட்லி இவர் யாரும் கவர்னர் வந்துட்டாங்கன்னு நினச்சிட்டாங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் இந்த கேப்பு கீப்பு திசைக்கெல்லாம் வந்த உடனே யாரும் வந்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா நாம் வந்து தம்மெல்லாம் அடிச்சுட்டு எல்லா இடத்தையும் பார்த்து எடுவோம் கேபி சார் ஆழ்வார்பேட்டுக்கு அங்கே ஸ்டேட்டாக போகிறேன். அங்கே போயிட்டு சார் கார் வாங்கியிருக்க நீங்கள் வந்து தொட்டு ஆசீர்வாதம் பண்ணணும். சரிப்பா இந்தப்பா அப்படின்னு வெளியே வந்தாங்க. வந்து பார்த்தா ஒரு காரு பார்த்தாங்க, காரை விட ஜாஸ்தி ராபின் சிங் தான் பார்த்தாங்க. ராபின் சிங் பார்த்து எந்தப்பா எஸ் சார் ஃபாரின் கார் ஃபாரின் டிரைவர் சார் கார் பார்த்து நல்லா இருக்குப்பா நல்லா இருக்கு சரி சுடிங்க இருக்கா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பயம். இந்த ராபின் சிங் வந்து அதே மாதிரி எஸ் சார் பெண்ட் பண்ணி எங்கே அடிக்கிறானோ சொல்லி பயம். அவர் அதுக்கு வந்து அதுக்கு அவர் யூஸ் ஆகிட்டாரு, பழசு நேரம் நிற்கிறாரு. நான் உட்காரும்போது அப்படியே வந்து டோர் திறந்து எஸ் சார் அப்படியே எடுக்கிறாங்க. எனக்கு உடம்புல வந்து பாம்பு தேடெல்லாம் ஓடுற மாதிரி இருக்கு எனக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த வண்டி எடுத்துட்டு வந்து விட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து ராபின்சனுக்கு வந்து இல்லை முதல்ல யூனிஃபார்ம் கழிட்டு இந்த செல்யூட் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அந்த 2 வருஷத்தில் நான் வந்து இதை நினச்சதை சாதிச்சேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்னுடைய சாமர்த்தியம் என்னுடைய உழைப்பால் என்னுடைய டேலண்டால் அப்படின்னு சொன்னால் அது தப்பாயிடும் அது தப்பாயிடும். அந்த நேரம் அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு கிடைச்ச டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் பாத்திரங்கள் அவங்க அங்கே இயக்கின படங்கள் அந்த படம் ரிலீஸ் ஆன நேரம் அதெல்லாம் சேர்ந்து தான் நான் அப்படி வந்து அந்த அந்த சாதனை நான் நினச்சது வந்து முடிஞ்சது. யாரே ஆகட்டும் ஒரு வாழ்க்கையில் வெற்றி வெற்றி அடையணும்னு சொன்னால் இண்டிவிஜுவல் பர்சன் ஆகட்டும் தனி மனிதன் ஆகட்டும் ஒரு கம்பெனி ஆகட்டும் ஏன் ஒரு அரசாங்கமே ஆகட்டும் நம்மளுடைய உழைப்பால் திறமையால் நம்முடைய புத்திசாலித்தனத்தால் நம்முடைய சாணக்கியத்தனத்தினால நம்முடைய செயலால் நம்ம வெற்றி அடைஞ்சோம்னு சொன்னால் அது ஒரு 10% தாங்க 10% தான். ஒரு வெற்றி அடையணும்னு சொன்னால் நேரம் காலம் சந்தர்ப்பம் சூழ்நிலை அந்த நேரத்தில் உங்கள் கூட இருக்கிற மனிதர்கள் அவங்க எப்படி நிற்பாங்க இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பெற்று வெற்றியை அடைய முடியும். ஒரு பெரிய மிக வெற்றியை வந்து ஒருத்தர் அடைய முடியும் எதுவுமே ஆகட்டும். ஆக அதே மாதிரி
நம்ம கம்ப்ளீட்டில் நம்ம தர்பார் இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட்லி இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் சேர்ந்து இந்த படம் எடுத்திருக்கோம். நல்ல நேரத்துலேயும் ரிலீஸ் ஆகுது பொங்கல். இந்த படம் ரொம்ப நாள் அருமையாக நல்லா போகும்னு சொல்லிட்டு சொல்லி வந்து உங்களுக்கெல்லாம் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த செலுத்துவோம், சந்தோஷமாக இருப்போம். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த லேகா ப்ரொடக்ஷன்ஸுக்கும் நம்ம முருகாதாஸ் அவர்களுக்கும் நான் வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.